press the bell icon on the YouTube app and never miss another update. என்ன தாயே? ஆத்தா சும்மா மூச்சை புடிச்சிட்டு கிடக்கலனே, சின்ன மகன் வந்து பால் ஊத்துனாதான் உசுறு போகும் போல இருக்கு. அம்மா, அம்மா, இந்த பாலை ஊத்துங்க தம்பி. எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. கோயில் எல்லாம் தயாரா இருக்குங்க. நீங்க வந்தீங்கன்னா அருவா பூசை ஆரம்பிச்சிடலாம் ஐயா. பெரிய மருது, சின்ன மருது, எங்க உங்க அம்மா? பொட்டு வச்சிட்டு இருக்குப்பா. முத்தம்மா இந்த வந்துட்டே பொட்டு வச்சுக்கிட்டு இருந்தேங்க. வாங்க போலாம். என்ன முத்தம்மா அது? பொட்டுங்க. பொட்டாது? ஆமா, இம்புட்டு பெருசு பொட்டு வச்சா புருஷன் 50 வருஷத்துக்கு இருப்பாங்களா, இம்புட்டு பெருசு வச்சா 100 வருஷத்துக்கு இருப்பாங்களா, இம்புட்டு பெரிய பொட்டு வச்சாத்தா 200 வருஷத்துக்கு இருப்பாங்களா. சோசி இருந்தாருங்க. ஒண்ணு செய், என்னங்க? மூஞ்சி பூரா குங்குமத்தை எடுத்து பூசிக்க, 100 வருஷம் இருப்ப. அடியாத்தி, ஒரு கருக்கு பையன் இத சொல்லலையே, இந்த போய் பூசிக்கிட்டு கோயிலுக்கு போறதுக்கு நேரமாச்சு, வாமா. Yeah.
ஏப்பா, வர வேண்டிய முக்கியமான ஆள் வந்தாச்சா, வரவு செலவு படிக்கலாம்ல. சின்ன மருது படி. இந்த வருஷம் நெல்லு 18,000 மூட்டை விளைஞ்சிருக்குப்பா. சோளம் 12,000 மூட்டை, கேப்பா 600 மூட்டை, மிளகா தோர மொச்ச எள்ளு எல்லாமே போன வருஷத்தோட அதிகமா விளைஞ்சிருக்குப்பா. சரி, வருஷத்துக்கு தேவையானது எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு மிச்சத்தை சந்தையில கொண்டு போய் வித்துரு. ஊவா பேங்க்ல போடு. சரிப்பா. ஏப்பா, யாருக்கு என்ன குறை சொல்லுங்கப்பா. ஐயா, புள்ளைக்கு காலையில இருந்து வாந்தி வைத்தாலியமா போயிட்டு இருக்கியா? அடவதவாக்கற காலையில சொல்லக்கூடாது. சின்ன மருது 100 ரூபாய் பணம் கொடு. நம்ம கிராமத்து வழக்கப்படி தாலி மிஞ்சி வேட்டி சேல 5,000 பணம் கொடுத்துரு. ஐயா, எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குங்க. அப்படியா? ஆமாங்க. இல்ல, பால் குடி மறக்கிற வரைக்கும் தான் புள்ள உனக்கு சொந்தம். அப்புறம் அந்த ஊருக்கு சொந்தம் கூட. சரி, 3 வயசானவன பள்ளிக்கூடத்துல போய் விட்டுரு. சரிங்க ஐயா. அவன் பிள்ளைக்கு என்ன பேர் வச்சிருக்க? உங்க பேரு தான் ஐயா, தங்கப்பாண்டியன்னு வச்சிருக்கேன். அதெல்லாம் வேண்டாம்டா, காந்தி பேர் வை. அப்பா, சீக்கிரம் வந்து படுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. வேலையை விட்டு வந்தமா, சாப்பிட்டமா, படுத்தமா இல்லாம 7 மணி வரைக்கும் அங்க என்ன வேலை? ஏடா சின்ன மருது, கருக்கல்ல உழவுக்கு கலப்பையெல்லாம் சொல்லிட்டியா? இது உங்க வேலையா? நான் சொல்ல மாட்டேன். பேசாம படுத்துங்க. இப்பெல்லாம் வர வர சரியா சாப்பிடறது இல்லையா? அம்மா சொன்னிச்சு, ஊருக்கார அம்பிட்டு போயிடலாம், உங்க அப்பனுக்கு வயசு ஆயிடுச்சுன்னு சொல்றான். சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் கிழவன் தானடா. என்னது கிழவனா? எவன் சொன்னா? இப்ப உன் கையில 60 கொடுத்து 50 பேத்த பிடிச்சு வெட்ட மாட்டீங்க? கண்டதெல்லாம் நினைக்கிறது. அப்புறம் எப்படி உடம்பிழைக்காம இருக்கும்? என்ன என்ன குரட்ட சத்தத்தை காணாமா? வந்துட்டேயா? விட்டா விடியிற வரைக்கும் வேலை செய்வியா? வந்து படுமா. அப்பா உறங்கிட்டாங்களா? அட, நான் சொல்றேன்ல, வந்து படுமா. அவரு உறங்கிட்டாரு, நீ வந்து படுமா. காலை கொடு. உன் காலை பிடிச்சு விட்டாதான் எனக்கு உறக்க வருது. இதையெல்லாம் நீ ஏயா செய்யற? போறது சோறாக்குறதுல இருந்து சாணி எழுற வரைக்கும் எல்லா வேலையும் நீ தான் செய்ற. ஒத்தாசிக்கு ஒரு வேலை கரை வச்சுக்கலாம்னா உன் புருஷனோட கொள்கை ஒத்து வராது. எங்க அப்பா உன் புருஷனை பத்தி சொல்ல விட மாட்டியே. கூட மாட, நானும் ஒத்தாசை இல்லை. உன் உடம்பு என்னத்துக்கு வருது? கோழி கூப்பிட பேய் மாதிரி எந்திரிச்சு நிப்ப, பேசாம படுத்து உறங்கு. சரியா, நீ போய் பாடு. அண்ணன் என்னையா இல்லாம உறங்குறா? இல்ல, தோட்டத்துக்கு போயிருச்சு. காப்பி தண்ணி வச்சிருந்தேன், குடிச்சிட்டியா? அப்புறம் குடிக்கலாம். என்னடா இது, சட்டி முட்டி எல்லாம் கழுவிட்டு இருக்க. நீ என்ன பொம்பளை பிள்ளையா? நல்லா கேளுங்க அம்மா. அப்பாவை பாத்தியா? என்ன பொம்பளை புள்ள வேணும்னு ஜாடைய கேக்குறாரு. எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா நல்லாதான் இருக்கும் போல இருக்கு. எப்ப பத்தர போற? பேசாம இரு ராஸ்கோல். அப்பா, சுடு தண்ணி வச்சிருக்கேன், சீக்கிரம் வந்து குளிங்க. என்ன முத்தம்மா, இவன் எப்படி இருக்கா? எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியா போகும். ஆமா, நீ வளர்த்து வச்சிருக்கிற லட்சணத்துக்கு இவனை எதை கட்டிக்க போற? என்ன இப்படி சொல்றிய? எங்க அண்ணன் மக அண்ணலட்சுமி இவனுக்குமே பிறந்து தள தளன்னு வளர்ந்து நிக்கிறாள். நீ சொல்றது சரிதான், இவனுக்கு அவதான் சரியான ஆளு. அப்பா, பகலெல்லாம் வேலை செஞ்சுட்டு இப்படி பச்சை தண்ணியில குளிக்கிற சுகம் இருக்கு. ஆஹா, ஐயோ, இவகிட்ட மாட்டா நம்மள பணியாரத்துக்கு மாவாட்டிடுவல. மாப்ள, என்ன பார்த்து பம்புறியா? இந்த வார உன்ன ஒரு வழி பண்ற. இன்னைக்கு ஐர மீன பிடிச்ச வேண்டியதுதான். என் துண்டு வர தண்ணியில படிச்ச வசதியா போச்சு. என்னது நீ வந்துட்டேன்டி. இந்த இடம் போதுமா? பாரு, போதுமா?
சமாளிக்க முடியாது. சரியா வேட்டியை மட்டும் சிக்கத்துக்கு வாங்க. மோட்டாரு தண்ணிக்குள்ள நான் இவே என்னன்னா வந்து நானும் என்ன நடந்துச்சு? என்ன நடக்கணும்? ஒத்தையாப்பற பொண்ணு கைய புடிச்சு எடுத்து தண்ணிக்குள்ள அமைக்கி கசமசா பண்ணி ஊரே சிரிக்க முடியா பண்ணிவிட்டானே. சொல்லிடுதா? அத அவரைத்தான் கேக்கணும். அம்மா நீ சும்மா இருக்கியா? இந்த பாரு மதனி, என் மகனை நான் அப்படி எல்லாம் வளர்க்கல. பொண்ணுங்களை கண்டால காத தூரம் ஓடுவா. உன் மகன் அவங்கிட்ட வம்பிடுத்து. நீ சும்மா இரு. என்ன இருந்தாலும் உன் மகளை கட்டிக்க போறவன் இவன் தானே. இதை என்னமா பெருசுபடுத்துறிய? இந்த பாரு முத்தம்மா, கோழி கீழே அடிச்சு சோத்த போடு, எல்லாம் சரியா போயிடும். நான் அப்பவே சொல்லல எங்க அண்ணனுக்கு தங்கமான மனசுன்னு. திட்ட பழிச்சிருச்சுல்ல. அண்ணா என்ன ரொம்ப கோபமா வர்றீங்க? சட்டையா இது பின்ன இது அன்றாயிருங்களா? நீ என்ன சட்டையா தேய்ச்சிருக்கா? ஒரே சுருக்கமா இருக்குது. இந்த சட்டையை போட்டு பொண்ணு பார்க்க போனா பொண்ணு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாயா? ஓ, இந்த சட்டையில் இருக்கிற சுருக்கத்தை பார்த்துட்டு தான் பொண்ணு உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டா? எங்க அவங்க மூஞ்சிய கொஞ்சம் காட்டுங்க. இந்த சுருக்கத்தை பார்த்தா எவ்வளவுடா பிடிக்கும்? இதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு வச்சுட்டு நீங்க எல்லாம் பொண்ணு பார்க்க போறீங்க? டேய், இந்த சுருங்கற மூஞ்சியை கழட்டி என்கிட்ட கொடுத்துட்டு போ. வெள்ளாவில் வச்சு ஒவ்வொரு மண்ணு போட்டு புரிஞ்சு நல்லா இஸ்திரி போட்டு கொடுக்குறேன். இனிமே சட்டை கிட்ட தேக்க வந்த கழுந்து விட்டு கட்டி கொடுப்போம். இந்தியாவில் சட்டை எதுக்கு போடுறேன்னு தெரியாம அலையிறானுங்க. அசகி அசகி, இந்த பொண்டாட்டிகளே இப்படிதான் மூணு முடிச்சு போட்டா வரமாட்டாளுங்க. இனிமே ரெண்டு முடிச்சு தான் போடணும். கூப்பிங்களா மாமா? கூப்பிடலடி, கூப்பாடே போட்டேன். நான் கூப்பிட்டது ஏழு வீடு தாண்டி எட்டாவது வீட்டுக்கு எருமை கண்ணு போட்டுருச்சு. ஒப்ப உனக்கு வச்ச பேரு மூக்காயி. நான் ஏன் வாசகின்னு வச்சு தெரியுமா? மிஸ்டர் வள்ளுவரோட மிஸ்ஸஸ் வாசிக்கு தெரியுமா? தெரியாது மாமா. தெரிஞ்சுக்க. அந்த அம்மா ஒரு நாள் கிணத்துல தண்ணி அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப வள்ளுவர் வாசகின்னு குரல் கொடுத்தாரு. அந்த அம்மா வாளிய அப்படியே விட்டுட்டு என்னங்க மாமான்னு வந்து கேட்டுச்சு. ஐயோ, வாளி கிணத்துல விழுந்திருக்குமே. விழல, அப்படியே அந்தரத்துல நின்னுது. அதுக்கு காரணம் அந்த அம்மா புருஷ மேல வச்சிருந்த பக்தி. அப்படி பொண்டாட்டினா அப்படி இருக்கணும். நீங்களும் தான் பொண்டாட்டின்னு இருக்கீங்களே. உங்க பேரை சொன்னாலே போதும், தரையில் இருக்கிற வாளி தம்பி கிணத்துக்குள்ள தானா குதிக்குது. இனிமே நான் கூப்பிட்ட உடனே நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அத அப்படியே விட்டுட்டு வந்து என்னங்க மாமான்னு கேட்டுட்டு தான் போகணும். புரியுதா? சரிங்க. என்ன சொல்றீங்க? போடே. சே, எங்க போச்சு இந்த வேலைக்கார நாய்களை காணோம்? என்ன சொறி நாய்ங்கெல்லாம் லைன் கட்டி போறீங்க? தங்கச்சிக்கு இட்லி கொடுக்க போறேன்ண்ணே. எப்பவும் இட்லி ஜன்னல தான் கொடுப்பீங்க, இன்னைக்கு என்ன வீட்டுக்குள்ள? வேலை சேர்ந்து மூணு மாசம் ஆச்சுன்னு. தங்கச்சி முழுசா பார்த்ததில்ல, அதனால உணர்ச்சிப்பட்டேன்னு. முழுசா பார்த்தா நீ என்ன பண்ணுவே? வசப்படுறதுக்கு உணர்ச்சியே எல்லாம் பண்ணிடுவோம் மகனே. எப்பவும் போல தங்கச்சிக்கு ஜன்னல் இட்லி கொடுத்துட்டு கழுதிங்க படுக்கிறது போய் படுத்துங்க. போடா பாருடா. என் தங்கச்சிக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல மாப்பிளை பார்த்து அமெரிக்காவில கல்யாணம் பண்ணி ஆப்பிரிக்காவில ஃபர்ஸ்ட் எய்ட் நடத்தி சைனாவில பிரசவம் பார்க்கலாம் இருக்க இந்த சொரி நாயகன் லவ்ஸ் பண்ண பாக்குது. வணக்கம். தேர்தல் செய்திகள். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் ஆளும் கட்சி நாடு முழுவதும் மகத்தான வெற்றி பெற்றுள்ளது. ஆனாலும் வழக்கம் போல் இந்த தேர்தலிலும் மருதக்கோட்டை தொகுதியில் ஆளும் கட்சி வேட்பாளர் சிங்கமுத்து 30 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் தேவநாதன் வழக்கம் போல் வெற்றி பெற்றார். இந்த தேர்தலிலும் மருதக்கோட்டை மக்கள் யாரும் வாக்களிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த தொகுதி வேட்பாளரின் தோல்விக்கு ஊர் தலைவர் தங்க பாண்டியரே காரணம் என்று அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன. ஹே ஹே
ஐயா, ஐயா உங்களை பார்க்க மந்திரி வந்திருக்காரு. ஏதோ முக்கியமான சமாச்சாரமா உங்ககிட்ட பேசணுமா? உங்களை கையோட கூட்டி வர சொன்னாங்க. அப்பா யாரோ மந்திரி வந்திருக்காரா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ ஏற ஓரம் கட்டிட்டு விதப்பவத அவ மட்டும் உழுவிட்டே பொம்பளைங்களா, இந்த பக்கம் விதப்பு முடியறதுக்குள்ள புள்ளெல்லாம் பறக்கிறீங்க. இல்ல நீங்களும் வரசா வந்திருக்கா, நீ வாட. தலைவர் உங்ககிட்ட ரகசியமா பேசிட்டு வர சொன்னார். நீங்க அரசியல்வாதி, எப்படி வேணாலும் பேசலாம். நான் ஊருக்கு பொது மனுஷன், ஜனங்களுக்கு தெரியாம எதுவும் பேசுறது இல்ல. நீங்க என்ன பேசணுமோ அவங்க கிட்டயே பேசிருங்க. ஜனநாயக நாட்டுல ஓட்டு போட வேண்டியது மக்களுடைய கடமை. உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, அரசாங்கத்துக்கிட்ட எடுத்து சொல்லி நான் செஞ்சு தர்றேன். உழுகிறவனுக்கு நிலம் வேணும், உழைக்கிறவனுக்கு தொழில் வேணும், இருக்கிறதுக்கு வீடு வேணும், எல்லா பிள்ளைகளுக்கும் படிப்பு வேணும், படிச்சவனுக்கு வேலை வேணும், பசிக்கிறவனுக்கு சோறு வேணும், பொம்பளைங்க மானத்தோட வாழ்றதுக்கு பாதுகாப்பு வேணும். செய்ய முடியுமா உங்களால? இதெல்லாம் உங்க தலைவர் செஞ்சிட்டாரா? எனக்கு மூணு பொம்பளை பிள்ளைங்க, மூணையும் தலைவர் தான் கட்டி கொடுத்தார். எங்க ஊர்ல பிறக்கறதுல இருந்து செத்த மண்ணுக்குள்ள போற வரைக்கும் அத்தனையும் தலைவர் பொறுப்பு தான். இதையெல்லாம் செய்யாத அரசியல்வாதி இந்த நாட்டுக்கு எதுக்குங்க? அப்போ அரசியலே தேவையில்லைங்கிறீங்களா? அரசியலே தேவையில்லைன்னு நான் சொல்லலையா, சுத்தமான அரசியல்வாதிகள் தேவைன்னு சொல்றேன். ஏயா, இது காந்தியோட நாடுதானே, அவர் தானே வெள்ளக்காரங்கிட்ட இருந்து நமக்கு இந்த நாட்டை மீட்டு கொடுத்தாரு. அவர் எந்த லட்சியத்துக்காக சுதந்திரம் வாங்கினாரு? இந்தியாவை எப்படி எல்லாம் உருவாக்கணும்னு ஆசைப்பட்டாரு? இந்திய மக்களை எப்படி எல்லாம் வாழ வைக்கணும்னு கனவு கண்டாரு? அதை யாராவது நினைச்சு பாத்தீங்களா? இந்தியாவினுடைய முன்னேற்றமே கிராமங்களை நம்பித்தான் இருக்குன்னு மகாத்மா காந்தி சொன்னாரு, காமராஜர் சொன்னாரு. அரசாங்கம் கிராமங்களுக்கு ஒதுக்குற நிதி அரசியல்வாதிகள் கைக்கு போகாம நேரடியா மக்களுக்கு போய் சேரணும் தான் ராஜீவ் காந்தி பஞ்சாயத்து ராஜ்யன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு. அந்த முறையில தான் நான் இந்த கிராமத்தை நடத்திட்டு இருக்கேன். ஐயா, உங்க தலைவர்கிட்ட போய் காந்தியினுடைய கொள்கையை நிறைவேற்ற சொல்லுங்க. அப்பவே இந்த கிராமத்தை உங்க கையில ஒப்படைச்சிட்டு நான் சேவனேன்னு இருந்துடுறேன். என்ன பாக்குறீங்க, போங்க. நான் தாங்க, யார் நீங்க, என்ன வேணும்? நாங்க இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி துணியை காண்டாக்ட் எடுத்துக்கிறோம். வாரத்துக்கு 2000 துணி விழும். அந்த துவைக்கிற காண்டாக்ட உன குடுக்கலாம்னு பாக்குறோம். ஒரு உருப்படியை விளக்குறதுக்கு என்ன கேக்குற? உருப்படிக்கு 1 ரூபாய் என்ன? வாரத்துக்கு 2000 ரூபாய், மாசத்துக்கு 8000 ரூபாய், வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய். அப்ப 10 வருஷத்துக்கு 10 லட்சம். இந்த ஏரியாவிலேயே நான் தான் லட்சாதிபதியா இருக்க முடியும். பாட்டியை விட்டுறக் கூடாது, மடக்கிடணும். நமக்குள்ள என்ன பேரம் பேசுது? வாங்க, நான் தாகத்துக்கு ஏதாவது சாப்பிட்டு போவீங்க. உங்களுக்கு தாகம் இருக்கும்னா வசகி, 4 மோர் கொண்டா. ஐயோ, அறையும் குறையுமா வந்து நிக்கிறானே. இப்ப நான் இவனை உள்ள போக சொன்னா கான்ட்ராக்டுக்காரன் கசா முசா பண்ணி பல லட்சக்கணக்கான ரூபாய் லாஸ் பண்ணிடுவானே. ஆஹா, ஏவன் சூப்பர் லட்டு. அது வந்துங்கண்ணா என்னங்கண்ணா, நல்ல பாவம் மாதிரி சீர்றீங்க. ஒண்ணும் பேசக்கூடாது, உன் தொழில் ரகசியம் எல்லாம் எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. நினைவு சொல்லி இருந்தா தான் நாலு காசு சம்பாதிக்க முடியும். ஐயோ, வா போலாம். தெரியுதா? போ. இந்த ஜென்மத்தில் உடம்ப விக்கிறதாண்டி உனக்கு தொழில், ஞாபகம் வச்சுக்க. நிறுத்துமா. ஏ, யார் நீ, எதுக்கு எங்க ஊர்ல இருந்து சாக போறா? எனக்கு யாரும் இல்ல, அனாத. என்னது அனாதையா? எங்க அம்மா இருக்கிற வரைக்கும் இந்த ஊர்ல யாருமே அனாதல. வா, எங்க வீட்டுக்கு போலாம். விருந்தாளி கூட்டு வந்திருக்கேன். இல்லமா, இது அனாதன் சொன்னிச்சு. எங்க அம்மா இருக்கிற வரைக்கும் இந்த ஊர்ல யாருமே அனாதல்லன்னு நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன். சரிதானே? சரிதான், நான் பாத்துக்கிறேன். நீ தோட்டத்துக்கு போ, உங்க அப்பா உன்ன வர சொன்னாங்க. சரி, எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க, பயப்படாதீங்க. என்ன குத்துக்கல் கணக்கா நிக்கிறவா? இது சம்சாரி விடுதியாத்தா, வேலை வெட்டி செஞ்சாத்தான் கஞ்சி. வேலை வெட்டி செய்ய தெரியுமில்ல? நல்லா தான் இருக்க. மாசம் மாசம் நிக்காம போய் வேலைய பாரு.
தக்காளி பழம் மாதிரி நிறம். யார் நீ? மதுர வீரன் கத்தி மாதிரி கண்ணு. உன் பேர் என்ன? ஊரு வச்ச பலாச்சோள மாதிரி உதடு. அம்மா எந்த ஊரு? யாரையும் காணும். ஒரு தட்டு தட்டிலாமா? யாரோ புதுசா இருக்கு, யாருன்னு கேட்ட. அதுக்கு போய் கத்துறா அவ்வளவு அவ்வளவுதானா? அதுக்கா இந்த கத்து கத்துனா? நான் கூட தக்காளி பழம் மாதிரி நிறம்னு சொல்லி இருப்பியோன்னு நினைச்சேன். மதுரை வீரன் கத்தி மாதிரி கண்ணுன்னு சொல்லி இருப்பியோன்னு நினைச்சேன். தேல்ல ஊற வச்ச பிளாச்சோள மாதிரி உதடுன்னு சொல்லி இருப்பியோன்னு நினைச்சேன். கோழி திருடன களவாணி பயலாட்ட அவளை ஒரு சுத்து சுத்தி வந்து கையில இட்டு ஒரு தட்டு தட்டி இருப்பியோன்னு நினைச்சேன். அதெல்லாம் இல்லையா? வாடுவா. எங்க மருத வீரன் கத்தியவா கண்ணுக்குள்ள வச்சிருக்க? காணா என்ன விட்டு மட்டும் போயிருந்தா போற? தனி குடித்தன போற? தனி குடித்தனமா? ஏன்னா பொண்டாடி பேச்சு கேட்டு ஆத்தால விட்டு போறியா? அறிவிக்கடா உனக்கு. பொண்டாடி போன வேற பொண்டாடி கேட்டீங்களா? ஆத்தா போன வேற ஆத்தா கொண்டாட முடியும்? முன்னாடி அம்மா மேல உயிரே வச்சிருந்த மகராசி வந்தா என்ன மந்திரம் பண்ணாலோ என்ன மாயம் பண்ணாலோ என்ன பிரிச்சு விட்டு கூட்டிட்டு போற ராசா? அப்போ பொண்டாட்டி வந்தா அம்மா கிட்ட இருந்து நம்மள பிரிச்சிருவாளா? இந்த ஜென்மத்துல நம்ம பொண்டாட்டியே கட்டக்கூடாத சாமி. திக்கு புக்கு திக்கு புக்கு ரயிலே, திக்கு வாழோ திக்கு வாழோ மயிலே, இப்போ ஒகே நாடி தோளே. என்னன்னா ஆத்துக்கு போலியா? இல்லண்ணா குளத்துல உட்காந்துருக்க. நீ பாக்கல? யார் நீ இங்க வந்து ரயில் விடுற? என்னன்னு அப்படி கேட்டு மூணு வருஷமா இந்த அதெல்லாம் துணி போடுறேன். மூணு வருஷமா இந்த எரிமூச்சி நான் பாத்ததே இல்லையே. எப்படி பாப்பே? நான் இந்த ஆத்துக்கு வரச்சே, நீங்க அந்த ஆத்துக்கு துணி வைக்க போறேன். திரும்ப நீங்க இந்த ஆத்துக்கு வரச்சே, நான் எங்க ஆத்துக்கு போயிடுறேன். அனே அவர் என்கிட்ட தான் துணி போடுறாரு. கேட்டீங்களா தங்கியோட ஸ்டேட்மெண்ட்? ஸ்டேட்மெண்ட் கேக்குது என்ன போலீஸ் ஸ்டேஷனா? இப்ப நீ எதுக்கு எங்க வந்த? துணி போட வந்த. துணி எங்க? இதோடா இது ஒரு துணி. இத போடுறதுக்கு மூணு வருஷமா நீ எங்க ஆத்துக்கு வந்துட்டு இருக்கியா? மேட்டர பசக்கன புடிச்சிட்டு. சரி உன் வேட்டி கொடு. அண்ணா வேட்டி விட. என்ன வேலை? போடா. என்ன முத்துகருப்பா உள்ளே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறீங்க? ஆமாங்கய்யா. நல்லா படிக்க வை. சரிங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் தப்பு தப்பு தான். ஏன் மகனா இருந்தாலும் தண்டனை தண்டனை தான். எல்லாம் பெரிய மருது. ஐயா இல்லையா இல்லையா, இனிமேல் குடிக்க மாட்டேயா, இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டேயா, என்ன மன்னிச்சிருங்கயா. ஐயா அடிக்காதீங்க ஐயா, இனிமேல் குடிக்க மாட்டேயா, சத்தியமா நான் குடிக்க மாட்டேயா, என்ன மன்னிச்சிருங்கயா ஐயா, என்ன மன்னிச்சிருங்கயா, நான் இனிமேல் குடிக்க மாட்டேயா. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. நம்ம ஊருக்குள்ள இன்னையில இருந்து 15 நாளைக்கு இந்த பயலுக்கு யாரும் பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது. அதுக்கேண்டி ஏண்டே
மரம் மாதிரி நிக்கிறிய, தூக்க முடியாம கஷ்டப்படல புடி. இந்த பானை இப்படி மேல திக்கு, நீங்க போங்க நான் வச்சுக்கிறேன். நீ கிழிச்ச உடைச்சிருவேன். எங்க ஆத்தா எனக்கு சீதனமா கொடுத்த பானை தூக்கு. மொள்ள மொள்ள காத்து கூட போக கூடாது. இந்த புளிப்பானை எப்படி இதையும் மேல வச்சிருவோம், நல்ல இறுக்கமா இருக்கும். மொள்ள மொள்ள என்னாச்சு உனக்கு, இன்னைக்கு மதிக்கட்டு போய் நிக்கிற வா வா. எங்க போற, அதுக்கு வெளியெல்லாம் போகணும், உள்ள போற? பயமா இருந்தா எழுப்புவியா? வீட்டுக்குள்ளே ஒண்ணுக்கு பெஞ்சு அசிங்கம் பண்ண பாக்குறியே. இரு நானும் வரேன். என்னடி படுத்துட்ட? வல்ல வல்லையா ஜே, பாயில கீழ பெஞ்சு அசிங்கம் பண்ணி வச்ச போல உரிச்சு புடுவா உரிச்சு. ஆமா காசிருக்கா? இருங்க, எங்க போறிய? ஆமா, நீங்க ரொம்ப யோக்கியமாக்கும். முந்தாத்து ராத்திரி பிள்ளைகள்லாம் உறங்கினதுக்கு அப்புறம் முத்தமா முத்தமா என் காலை சுரண்டல. நான் என்ன சொல்ற, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இப்ப அதெல்லாம் இருக்கு. அந்த பொண்ண பாருங்க, மகாலட்சுமி மாதிரி இருக்கா. நம்ம பையனுக்கு பொருத்தமா இருக்கு, கட்டி வச்சிடலாம். மீச ரொம்ப அழகா இருக்கு. சரி, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. ஒத்துக்கிட்டாய? நீங்க ரெண்டு பேரும் மருமகளா வந்த நேரம் இந்த வீட்டுல பாலா பொங்கணும். இந்த இது ஓம் புருஷனுக்கு, இது ஓம் புருஷனுக்கு. இருடி எண்ணி பத்தே மாசத்துல கொழு 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 கொழுன்னு ஆளுக்கு ஒரு பேர பிள்ளைய பத்தி என் கையில கொடுத்துடணும். என் ரெண்டு பிள்ளைங்களையும் நான் தூக்கி வளர்த்த மாதிரி என் பேர பிள்ளைங்களையும் நானே தூக்கி வளர்க்கணும். இருடி உங்க ரெண்டு பேர்ல எவ முதல்ல வாந்தி எடுக்கிறாளோ அவளுக்கு இந்த 15 பவன் சங்கிலிய போடுவேன். இவ போற வேகத்தை பார்த்தா காலையிலேயே சங்கிலி கேப்பா போல இருக்க. நீ ஏண்டி நிக்கிற, உனக்கு சங்கிலி வேணாமா? அடி போடி, இவ அரப்புலதான் பெத்துக்குவா போல இருக்கு. மாமா மாமா மாமாய், ஏய் எதுக்கு எழுப்புன? கண்டதெல்லாம் சொல்லி எங்க அம்மா மனசை கெடுத்து தாலி கட்ட வச்சிட்டல. தாலி கட்டிட்டா மட்டும் எங்க அம்மாட்ட இருந்து என்ன பிரிச்சிட முடியுமா? இந்த ஜென்மத்துல எவ வந்தாலும் எங்க அம்மாட்ட இருந்து என்ன பிரிக்க முடியாது. நான் ஏன் மாமா உங்களை பிரிக்க போறேன்? தெரியுண்டி, இப்படிதான் ஒட்டுவீங்க உரசுவீங்க, புருஷனை மைக்கி கைக்குள்ள போட்டுவீங்க, அதுக்கப்புறம் அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போடுவீங்க. நான் எவ்வளவு பாத்திருக்கேன். பாலு குடி மாமா. பால் தானே இது? உங்க அப்ப விட்டு பாலா? ஏன் விட்டு பால் கொண்டா? மாமா மாமா, எனக்கு எனக்கு அம்மாவோட சங்கிலி வேணும். ஓஹோ, இந்த வீட்டையே கொள்ளடிக்கிற திட்டத்தோட தான் வந்திருக்கியா காலவாணி பையா குடும்பம்? அப்படிலாம் சொல்லாத மாமா, நான் முதல்ல வாந்தி எடுத்து சங்கிலியை வாங்கணும். ஐயோ, அம்மா காலம் தூண்ணுமே.
தப்பிச்ச. யாரு அடி ஆத்தே? ஐயா என்னையா இங்க வந்து உட்கார்ந்துருக்க? பின்ன உனக்கே ஒரு காலம் தூடுவா. நல்ல காதையே கெடுத்தியே, இன்னைக்கு உனக்கு முத ராத்திரியா? கிறு கிறு பிடிச்சு போச்சா? அந்த பொண்ணு அங்க தனியா உட்கார்ந்துருப்பா, இங்க வந்து கால பிடிக்க கைய பிடிக்க. எந்திரி. அவ கிடக்கிறமா, அவளை பத்தி உனக்கு தெரியாது. அவ பெரிய திட்டத்தோட வந்திருக்கா, நீ கால கூட. என்ன அவள விட இனிப்பா வந்ததோ அவளையா வீரமா? இந்தாங்க பாலு, நான் போறேன். எங்க போற? சோத்து சட்டிய கழுவி வைக்கணும், காலையில இட்லி சுட துணி எல்லாம் எடுத்து வைக்கணும், கோழி எல்லாம் அடைச்சு வச்சாச்சான்னு பாக்கணும். அப்புறம் ஆட்டுக்கு அகத்துக்கீரை போடணும், எருமாட்டுக்கு புண்ணாக்கு வைக்கணும், பசு மாட்டுக்கு பாவாடை கட்டணும். ஐயா, பசு மாட்டுக்கு யாராச்சும் பாவாடை கட்டுவாளா? சேச்சே, பாவாடை கட்ட மாட்டாங்க, சீலதான் கட்டுவாங்க. கண்ணு, இன்னைக்கு நமக்கு முத ராத்திரி. முத ராத்திரி என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? இப்ப கேட்டது புத்திசாலித்தனமான கேள்வி. வா, என் பக்கத்துல உட்காரு, நான் சொல்லி தரேன். உட்காரு உட்காரு. அங்க கண்டி பரவாயில்ல, நானே உங்ககிட்ட வரேன். என்ன என்னாச்சு? எங்க புள்ள ஏண்டி கத்துன? அவரு 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 என்னை தொட வர ஒரு வழி பண்றதுக்குள்ள என்னங்க எப்பவும் சாப்பிட்டோன்னு என்னது? பந்தயத்துல நம்மளும் கலந்துக்கோ. நல்லா தான் இருக்கு. மாமியால மருமகளை ஒன்னா வாந்தி எடுத்தா தானே ஊரு சிரிக்கு. ஊரு பெரிய மச்சம் பேசுற பேச்சா இது? எப்பா, இன்னைக்கு ராத்திரி நான் இங்க படுக்கல ஐயா. சாமி, பிள்ளைகளுக்கு தான் முத ராத்திரி, பெருசுக்கணும் வந்துச்சு. வீட்டுல யாருங்க? வாங்க வாங்க வாங்க, டிரெஸ் எல்லாம் பார்த்தா பெரிய எடுத்து பையன் மாதிரி இருக்கு. வாங்க உட்காருங்க. முதலாளி நாயங்க, வேலை சொல்லு. என் தங்கச்சி ஒண்ணுங்க. தங்கச்சி கல்யாணம் ஆச்சா? கல்யாணத்தை பத்தி கேக்குறாரு. ஒருவேளை தங்கச்சிய பொண்ணு பார்க்க வந்திருப்பாரோ? மாப்பிள்ள லண்டனா இருக்குமோ? லண்டனா இருந்தா வெள்ளையா இருப்பாங்களே. லண்டன்லயே போகூண்டுல வேலை செய்யறா இருந்தா கருப்பா தான் இருப்பாரு. போகக்கூண்டுல வேலை செஞ்சா என்ன, கறிக்கூண்டுல வேலை செஞ்சா என்ன, நமக்கு தேவை லண்டன் மாப்பிள. தங்கச்சிக்கு என்ன கல்யாணம் ஆகலீங்க? அப்ப எனக்கு வேலை வேணாங்க. என்னது வேலையா? நீ வேலைக்கு வந்த நாயா? எஸ். அதுக்கா கால தூக்கி இங்க வச்சிருக்க? ஏன் இங்க வைக்கிறதானா? தெரியும் எனக்கு. கடற கால கடற கண்ணாடியா போடுற சீக்கிரட்ட? என்னடா பேக்கல? ஒண்ணும் இல்லங்க. இது ஏன்டா தூக்கிட்டு வந்த? இந்த மேல என்ன தெரியும்? என்னது? சரிக்கமா
ராசாத்தி, ஐயோ என் தங்கம், வாந்தி எடுத்துட்டியா வாந்தி எடுத்துட்டியா? அன்னலட்சுமி, புள்ள புள்ளேன்னு புருஷனை விரட்டிக்கிட்டே தெரிஞ்சவன் நீயே, நீ இல்ல முதல்ல வாந்தி எடுத்து சங்கிலி வாங்குவேன் நினைச்சு இவ வாந்தி எடுத்துட்டாளே. ஏத்தா புருஷன் பக்கத்துல வரும்போதே ஐயா அம்மா ஐயா அம்மாம்பே, இது மட்டும் எப்படி நீதாண்டி பந்தயத்துல ஜெயிச்ச, போட்டுக்க போட்டுக்க மகராசியா போட்டுக்க, ஓடி போய் உன் புருஷன் சொல்லிட்டு வா. ஓடு. என்ன சொல்ற நீ? அவரு அவங்க அம்மாவுக்கு பிள்ளையா இருக்காரு, தவிர எனக்கு புருஷனா ஆகவே இல்லைங்க. அடங்க ஒக்கமக்க, தங்கப்பாண்டிய குடும்பம் ஊருக்கே படி அடக்கிற குடும்பமாச்சே, அந்த பரம்பரையில ஒரு அஞ்சாறு புள்ளையாவது பிறந்தா தானே ஊருக்கே நல்லது, இவன் அதுக்கே ஒத்துக்க மாட்டேங்கிறானா? அம்மாடி நீ போய் முதல் ராத்திரிக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணு, இவனை நான் பாத்துக்கிறேன். என்னனே இது சேலை பாவாடை ரவிக்க உனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், கட்டிக்க. நான் என்ன பொம்பளையா? பின்ன ஆடு மாடு கூட அஞ்சாறு நாள் சேர்ந்தாப்புற சுத்தினா, ஏழாவது நாள் குட்டி போட்டுருப்பா, கல்யாணத்தை பண்ணி கண்ணிகளையா பொண்டாட்டி வச்சிருக்கிற பேர் ஆம்பளையா? அண்ணே இந்த பொம்பளைங்க பத்தி உனக்கு தெரியாதுனே, அவங்க நம்பணும், பார்த்தா கிட்ட நம்மளை பிரிச்சிருவாங்க. ஆமாப்பா ஆமாப்பா, நீ பெரிய ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்ட, ஊர்ல கல்யாணம் பண்ணும் பூரா ஆத்தா அம்போன்னு தெருவில் தானே விட்டா, ஆம்பளைங்க ஸ்ட்ராங்கா இருந்தா பொம்பளைங்க என்னடா பண்ண முடியும்? இந்த பார், ஒரே நல்ல கல்யாணம் பண்ண உங்க அண்ணன் ஆம்பளைன்னு நிரூபிச்சுட்டான், அதே மாதிரி உன் பொண்டாட்டி நீ வாந்தி எடுக்க வைக்கல, நீ ஆம்பளை இல்லைன்னு தெரு தெருவா வீடு வீடா நானே போய் சொல்லுவேன், அப்புறம் நீ தலை காட்டவே முடியாது. இந்த பார் தம்பி, மல்லிகை பூவே உங்களுக்கு தாண்டா விக்குது, வாங்கி உறிஞ்சுங்கடா. தம்பி, இந்த நாட்டையே ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சியோட தலைவன் நானு, அரசாங்கமே என் கையில இருக்கும்போது நீயா ஒரு அரசாங்கத்தை நடத்த கூடாது தம்பி? ஆமா, எதுக்காக இந்த ஊர்க்கண்ணுகளுக்கெல்லாம் ஓட்டு போட விடாம தடுக்கிற? இந்த நாட்டுல எத்தனை கிராமங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எத்தனை பேர் விவசாயத்தையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க அன்னாடு வயிற்றுக்கு தேவையான அரிசி பருப்பு உப்பு புளி மிளகா வில எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தம்பி, இதெல்லாம் எனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயம். இந்த நாட்டுல எவ்வளவு சாராய கடை இருக்குன்னு கேளு சொல்றேன், ஒரு சாராய பாட்டிலுக்கு கமிஷன் எனக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு கேளு சொல்றேன், எவ்வளவு பேர் கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்கன்னு கேளு சொல்றேன், என் கட்சியில எவ்வளவு ரவுடி பசங்க கொலகார பசங்க இருக்காங்கன்னு கேளு சொல்றேன். இதையெல்லாம் விட்டு விட்டு என்னென்னத்தையோ கேக்குதியே தம்பி. இன்னைக்கு இந்த மாதிரி ஆளுகளை வச்சுதான் அரசியலே நடத்த முடியுது, இதுல நீ எடுத்து புதுசா கழிக்க போற நடக்க இல்ல. நீங்க சொல்லுங்க. ஆமா, இவ்வளவு நேரமா என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, நான் ஒண்ணு ஒரே ஒரு கேள்வி கேட்டுமா, இந்த ஊருக்கு தலைவன் சொல்லிக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? என்ன தகுதி இருக்கா? பாரியா பாரு, இதெல்லாம் என்ன தெரியுமா? இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்குறதுக்காக வெள்ளக்காரங்கிட்ட வாங்கின அடி, துப்பாக்கியால சுட்டா, ஊர்ஸ்காலால எட்டி உழைச்சா, அதெல்லாம் அப்ப வலிக்கலையா? ஏ, நம்ம நாடு நம்ம கைக்கு வரணும், நம்ம நாடு சொர்க்க பூமியா மாறணும், நம்ம மக்களுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படணும், அதனால இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கிய தீரனுங்கிற வெறி இன்னைக்கு நம்ம இந்தியாவை அரசியல்வாதிகள் வச்சிருக்கிற நிலைமையை பார்க்கும் போது ஏண்டா சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம்னு நினைச்சு வேதனையா இருக்கு. அன்னைக்கு வெள்ளக்கார அடிச்சானே, அப்ப அது வலிக்கலையா? இப்ப வலிக்குது. இந்த இடத்துல ஒரு எலும்பையே காணும், இதை விட என்ன தகுதி வேணும்? ஆமா, இந்த நாட்டுக்கே தலைவன் சொல்லிக்கிறீங்களே, இதுல ஏதாவது ஒரு தகுதி உங்களுக்கு இருக்கா? அதெல்லாம் இருந்தா நான் தலைவனா இருப்பேனப்பா. சுதந்திரம் வாங்கினப்ப அரிசி விலை ஆறனா வித்துச்சு, அரசியல் கட்சிக்காரங்க ஆட்சிக்கு வந்தாங்க கிலோ மூணு ரூபாய் கொண்டு வந்தாங்க, திரும்ப வேற ஒரு கட்சிக்காரங்க ஆட்சிக்கு வந்தாங்க கிலோ அஞ்சு ரூபாய் கொண்டு வந்தாங்க, அப்புறம் இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வந்தாங்க கிலோ பன்னெண்டு ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டாங்க.
ஆக எந்த அரசியல்வாதி விலைவாசியை குறைக்கிறதுக்கு பாடுபட்டான்ற. அதனாலதான் சொல்றேன், இனிமே அரசியல்வாதிகளால இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது. மாட்டு லோன் வாங்க போனா 2000 ரூபாய்க்கு 500 ரூபாய் கமிஷன், உர லோன் வாங்க போனா 1000 ரூபாய்க்கு 250 ரூபாய் கமிஷன், ஏழைங்க வீடு கட்டுறதுக்கு லோன் கேட்க போனா 10000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் கமிஷன். இப்படி கமிஷன் பண்ணி நடத்துறீங்களே தவிர எங்கேயே ஆட்சி நடத்துறீங்க? காலத்துக்கு ஏத்த மாதிரி சட்டத்தை மாத்துக்கையா? லஞ்சம் வாங்கினா கைய வெட்டுங்க, ஊழல் பண்ணா காலை வெட்டுங்க, பொது பணத்தை கொள்ள அடிச்சான்னா ஈவி இறக்கம் இல்லாம தூக்கல போடுங்க. முடியுமா உங்களால? ஏ நான் இன்னும் கேட்பேல. அப்படி சட்டம் போட்ட முதல்ல என்னத்தான தூக்கல போடுவானுவா? அரசாங்கம் அறிவிக்கிற திட்டங்கள் எல்லாமே பொய்யா இருக்கு, இல்ல மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. போடு போட்டா எம்எல்ஏக்கு பங்கு, கால்வா வெட்டினா மந்திரிக்கு பங்கு, பள்ளிக்கூடம் கட்டினா மாவட்ட தலைவருக்கு பங்குன்னு இப்படி பங்கு போட்டுட்டு இருக்கீங்களே தவிர எங்கேயா முறையா செலவு பண்றீங்க? பிறகு எப்படி இந்த நாட்டை காப்பாற்ற முடியும்? ஏங்கண்ணு, இந்தியா பூராவையும் உன் கிராமமா உருவாக்க முடியுமா? ஏன் முடியாது? மகாத்மா காந்திக்கு பிறகு, காமராஜருக்கு பிறகு, அண்ணாவுக்கு பிறகு வந்த ஒவ்வொரு திருட்டுத்தனமா சம்பாதிச்ச சொத்தை எல்லாம் ஜப்தி பண்ணி பாருங்க. இன்னும் 20 வருஷத்துக்கு ஒவ்வொரு இந்தியன் உட்காந்துட்டே சாப்பிடலாமியா? அண்ணன் காவடியா ஆட்சிக்கு போறீங்க, கோடீஸ்வரனா திரும்ப வர்றீங்க, அதை சம்பளம் எவ்வளோ? எம்எல்ஏவுக்கு 2000, மந்திரிக்கு 3000. இதை வச்சு எப்படி கோடீஸ்வரன் ஆக முடியும்? மந்திரி ஆகறதுக்கு முன்னால பணக்காரனா இருந்து மந்திரி ஆனதுக்கு அப்புறம் ஏழை ஆயிட்டான்னு ஒரு அரசியல்வாதியை காமிங்க. முதல் ஓட்ட நான் போடுறேன். இந்திரா காந்திய வீட்டு வாசல்லையே சுட்டுக் கொண்டாங்க, ராஜீவ் காந்திய லட்சக்கணக்கான மக்கள் முன்னாலேயே படுகொலை செஞ்சாங்க, பம்பாயில குண்டு வெடிக்குது, பஞ்சாப்ல கொலை நடக்குது, எங்க பார்த்தாலும் துப்பாக்கி சூடு, வீட்டுக்கு ஒரு கொள்ளை, வீதிக்கு ஒரு கற்பழிப்பு, ஊருக்கு ஒரு கொலை. இதுக்கு பேர் தான் இந்தியாவா? இதுக்கு தான் நம்ம பெரியவங்க எல்லாம் உயிரை கொடுத்து இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்களா? ஐயா, அரசியல்வாதிகள் எல்லாம் சேர்ந்து இந்தியாவை மறுபடியும் அடிமை நாடா ஆக்கிடாதீங்கயா. இந்துக்களுக்கு ஒரு கட்சி, முஸ்லீம்களுக்கு ஒரு கட்சி, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கட்சின்னு மதங்கள் பேரால கட்சிகளும், நாடாருக்கு ஒரு கட்சி, தேவருக்கு ஒரு கட்சி, நாயுடுக்கு ஒரு கட்சி, அரிஜனங்களுக்கு ஒரு கட்சின்னு கணக்கு வழக்கு இல்லாத கட்சிகள் இந்த நாட்டுக்கு எதுக்கு? மக்களை துண்டு துண்டா பிரிச்சு கலவரத்தை உண்டு பண்ணி நீங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அரசியல இல்லாதனால அண்ணன் தம்பி மாமா மச்சாங்கிறது தவிர எங்க ஊர்ல ஜாதியே கிடையாதுயா? உங்களை நுழைய விட்டோம், வீட்டுக்கு ஒரு கொடி, தெருவுக்கு ஒரு கட்சின்னு ஊரையே சின்ன பின்னமாக்கி பல உயிர்களை சாகடிப்பீங்க. இந்த நாட்டை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு கட்சி தானே தேவை, அது எந்த கட்சின்னு சொல்லுங்க. முதல் ஓட்ட நான் போடுறேன். அரசியலே இல்லைன்னா ஒரு ஊர் எவ்வளவு சுபிஷ்டமா இருக்கும்னு இந்த நாட்டுக்கு எடுத்துக்காட்டதான் இப்படி ஒரு ஊரை உருவாக்குன. நீங்க வச்சிருக்கிற இந்தியாவை போல இந்த ஊரை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, இந்த ஊரை போல இந்தியாவை மாத்த முயற்சி பண்ணுங்க. இந்த உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும், இந்த உடம்பு இந்த பூமியில சாயிற வரைக்கும், நான் மண்ணுக்குள்ள போற வரைக்கும் இந்த ஊருக்குள்ள ஒரு கட்சி கொடி கூட கட்ட முடியாது. இது நான் கும்பிடுற காந்தி மேல சத்தியம். ஏல மந்திரி தலைவரே, இவன் ஒண்ணும் படிய மாட்டான் போல இருக்குது. இந்த வீட்டு விட்டு போறதுக்குள்ள இதுக்கு ஒரு பதில் சொல்ல விளக்கணும். மந்திரி பதவி காலி. தலைவரே, இந்த ஆளை மடக்கிறதுக்கு பக்கத்தூர்லயே சரியான ஆள் ஒருத்தர் இருக்கான். யாரு ஐயா? எங்களுக்கு இருக்கிறது அந்த அறக்குழி நிலம், அதுல விவசாயம் பண்ணித்தான் எங்க குடும்பமே உரத்த கழுவுது. அதையும் நீங்க எடுத்துக்கிறேன்னு சொல்லி எழுது நாயமாயா. ஊருக்குள்ள உங்களுக்கு எவ்வளவோ நிலம் இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு என் நிலத்துலதான் சாராயம் காட்டுவேன்னு சொல்றது அநியாயம் யா? அப்போ நீ பெரிய வந்தாப்பா. என்ன ஏத்தவன், ஒண்ணு அவன் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். இந்த என்னைய குத்தி விட்டு நீ ஏன் பெரிய வந்தா இருப்பா? இந்த குத்து குத்துறா. ஏமா, உன் புருஷன் சொல்லி எனக்கு குத்து சொல்லு, இல்ல நீ வாங்கி குத்தி விடு. ஏன்பா, நீங்க இவனை குத்து சொல்லுங்கப்பா. என்னடா, எவனுமே குத்த மாட்டேங்கிறான். குத்த மாட்டியாடா, சாரி கத்தி கொடு. தாங்கயா, அரசியலே நுழையாம அமைதியா இருக்கிற அந்த கிராமத்துல அரசியல் நுழையணும், கட்சி கொடி பறக்கணும், சாராய கடை துறக்கணும். ஒண்ணு அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் ஓட்டு போடணும், இல்ல ஓட்டு லிஸ்ட்லயே இல்லாம போயிடணும். செஞ்சிட்ட நீதான் இந்த தொகுதிக்கு எம்எல்ஏ.
மந்திரி. என்ன மாமா நல்லா இருக்கீங்களா? வெள்ளக்காரங்கிட்ட ஊரை காட்டி கொடுத்தாரு எங்க அப்பனை வெட்டினீங்க. இருந்தாலும் உங்களை பழி வாங்க நினைக்காம வீடு தேடி வந்திருக்கேன். உங்க ஜனங்கிட்ட சொல்லி எனக்கு ஓட்டு போடுங்க. கழுதா நானும் ஜெயிச்சு ஒரு மந்திரி ஆயிட்டு போறேன். இந்த ஊரே உருவாக்கி இதுக்கு மருத கோட்டன் பேர் வச்சவர் எங்க தாத்தா. தனி ஆளா நின்னு ஒரே நேரத்துல 10 வெள்ளக்காரன் தலைய வெட்டி இந்த ஊருக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் எங்க அப்பா. அப்பு, எங்க பரம்பரையே இல்லாம போனாத்த இந்த ஊருக்குள்ள கச்சி கொடியும் கரவேட்டியும் நுழைய முடியும். நெத்தி நிறைய பொட்டு, கழுத்து நிறைய தாலி, பழுத்த சுமங்கலி, உங்க வாயில எப்படி ஒரு வார்த்தை வரலாமா? அப்புறம் பழிச்சாலும் பழிச்சிடாது மாமே. எப்படியும் இந்த ஊர்ல எனக்கு ஓட்டு விழுக. நான் மந்திரி தான் புரட்டா. அத்த நீங்களா மாமாட்ட சொல்லுங்க வாரேன். பலத்தால அவனை ஜெயிக்க முடியும்னு தோணலன்ன. அந்த கிழவனோட ரெண்டு பசங்க இருக்கிற வரைக்கும் அவன் அசைக்க கூட முடியாது. நம்மளை விட குறைஞ்ச பலசாலிய பலத்தால ஜெயிக்கணும். நம்மளை விட பெரிய பலசாலிய தந்திரத்தால தான் ஜெயிக்கணும். முதல்ல அவன் வீட்டுக்குள்ள குழப்பம் வரணும். குடும்பத்தை தனித்தனியா பிரிக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா சாகணும்.
பத்தியா, இதுதான் இதெல்லாம் உன் தூக்க வேண்டாம் சொன்னது. குடு. வேண்டாங்க. குடுமா, நீ என் புள்ளைய மட்டும் சுமந்தா போதும். இப்போ என்ன பண்ண போற பாரு, உன்னையும் என் புள்ளையும் சேர்த்து சுமக்க போற. எனக்கு தெரியாதுங்க. யாரு நீங்களா? நாங்க உங்க பஞ்சாதியோட சொந்தக்காரங்க தான். அம்மாவை கூட்டிட்டு போட. கண்ணுக்குட்டி மிரளுது, பக்குவப்படுத்தி வை. வாங்க. டேய், இவனை வெட்ட சொல்லி ஒன்னு அனுப்புனது யாரா? நீ ஒரு தம்பி சின்ன வருதாங்க, இவனை வெட்ட சொல்லி. என் தம்பி என்ன விட்டு சொன்னா? பொய் இல்லப்பா, நிஜந்தான் சொல்றேன். யார தேடுற? பொண்டாட்டியா? அவன் வீட்டுக்கு போயிட்டான். புருஷ ஆபத்துல இருக்கப்ப பொண்டாட்டி விட்டுட்டு ஓட்டாளன்னு பாக்குறியா? அதுக்கும் காரணம் இருக்கு. வா சொல்றவா. ராசாத்திய, நான் பெத்த மக மாதிரி ஆட்டு பாலும் ஆப்பிள் பழமா கொடுத்துட்டே வளர்த்தேன். ஆடிப்பட்டி பண்ணியாரு 6 மாசம் வச்சிருந்தாரு. அவர் வேறு 6 குழி வயக்காட்டை எழுதி வச்சாரு. பண்டமன் ஒரு சின்ன சமைந்தாரு, அவளை பொண்டாட்டி மாதிரி வச்சிருந்துட்டு 10 குழி நிலம்ல வாங்கி கொடுத்தாங்க. உங்க தம்பி சின்ன மருது வந்தத அவளை என் வீட்டோட வச்சுக்கிறேன், வேற எங்க அனுப்பாதீங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. அவ கிடக்குற உங்களுக்கு புத்தம் புதுசா கிளி மாதிரி நான் தர்றேன். அடிய செங்கமலா, அட உட்காரமாப்ள. அவங்க சொல்றது எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா உன் பொண்டாட்டி வயிற்றுல இருக்க பிள்ளைக்கு தகப்பன் நீ இல்லைங்கிற தெரியல. அப்போ தகப்பன் யாரு? உன் தம்பி. இதெல்லாம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு உன் தம்பி உன்னை கொல்ல திட்டம் போட. நான் செய்ய மாட்டேன், ரத்தம் வருது. என்ன கையா எடுத்துக்கிச்சு இப்படி பார்த்து நிக்கிற? குடிகார பய மாதிரி பாக்குற. ஒரு மகனை பார்ப்போம். ஐயோ, சாரையும் குடிச்சிருக்கீங்களா? அத்தே அத்தே, ஐயா பரம்பரை பரம்பரையா இந்த ஊருக்குள்ளேயே சாராயம் வரக்கூடாதுன்னு உங்க அப்பா கட்டி காப்பாத்தி வச்சிருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ளேயே சாராயத்தை குடிச்சிட்டு வந்துட்டே ஐயா. ஐயோ, உங்க அப்பா வந்துட்டாங்களே, அவங்களுக்கு தெரிஞ்சா தாங்க மாட்டாங்களே. நான் என்ன பண்ணுவேன்? நீ போயிரு, உள்ள போயிரு, உள்ள போயிரு. உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்க? நீங்க என்ன பண்ற? என்ன முகமெல்லாம் வேர்த்திருக்கு அப்பா? என்னப்பா என்னடா திரு திருன்னு முழிக்கிற? சரி சரி, வந்து சோத்த போடுவா. அம்மா வேண்டா, இது சாதாரண விஷயம் இல்ல. முதல்ல அப்பா கிட்ட சொல்லிடு. இல்லையா, இதனால உங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆயிரும். அண்ணன் கிட்ட சொல்லி இனிமே குடிக்காம நான் பாத்துக்கிறேன். நீ மட்டும் அப்பா கிட்ட சொல்லிடாதையா. தலையில கரையாரிச்சிருக்கு, இவனுக்கு மீசில கரையாரிச்சிருக்கு. கரையாமத்துல படுத்துட்டீங்களா? நம்ம முதலாளி அவர் தங்கச்சிய
சின்ன தம்பி படத்துல வர புஷ்பு மாதிரி வளர்க்கறாருன்ன. அந்த பொண்ணை யாராவது லவ் பண்ணிடுவாங்கன்னு இந்த வீட்டுக்கு யாரு வந்தாலும் இந்த மாதிரி பண்ணிடுறாருன்ன. அப்படியா? அப்படின்னா அந்த பொண்ணை லவ் பண்ணி ஆகணுமே. எஸ்கியூஸ் மீ, எஸ்கியூஸ் மீ, யாரு? நான் தான் சக்கரை வந்திருக்கேன், நெகப்பாலிஸ். ஊர்ல இருக்க ஆளுக்கெல்லாம் அழுக்கிறீங்க, உங்க மனசுல எவ்வளவு அழுக்கு இருக்கேன்? என் மனசுல எங்கடா அழுக்கு இருக்கு? உங்க தங்கச்சி கட்டி பிடிச்சானா? இல்ல முத்தம் கொடுத்தானா? பாவம் குழந்தை, ஒரு சாங்கு வேணும் கேட்டுச்சு, அதை பாருங்க தப்பா. அல்லோ, இவர் பெரிய பித்துக்குண்டி முருகதாஸ் பாட்டு பாடிட்டாலும் அப்படியே பக்தி பரவசில என் தங்கச்சி உருகிட்டு வா. நீங்க என்ன குருண்ணா? உங்க தங்கச்சி என்ன குருவி மாதிரி? டேய், யார பாத்திரா குருவி காக்காங்கற? ஏமா, இவர் சொல்றதெல்லாம் உண்மை? ஆமா அண்ணே, நான் தான் பாடு சொன்னேன். வெறும் பாட்டு மட்டும் தானே அண்ணே? நான் உங்க தங்கச்சினே, அதனால தான் எனக்கு பயமா இருக்கு. போய் போய் இந்த மூச்சையை கதலிப்பேன். சீ, கழுத கேட்டுக்கிட்டியா? நீ ஏரோப்ளேன்ல ஏறி மேல் நாட்டுக்கு போக வேண்டிய ஐட்டம் இது, லோக்கல் கிராக்கி கலக்கல் கந்தசாமி, இது எல்லாம் நீ டச் பண்ணவே கூடாதுமா. காலிஃபிளவர் தலையா, என்னடா அது? நெகப்பாலி. பாத்தியாமா, இவன் ரேஞ்ச் எல்லாம் இதுதான். இவனை போய் நீ லவ் பண்றிய, இங்க பார். இனிமே என் வீட்டு பக்கம் காலடி எடுத்து வச்சீங்கன்னா வெள்ளாவி அடுப்புல உன் ரெண்டு காலையும் இதோட எரிச்சிருவேன். இதுக்கு மேல நீ முண்டமா இருந்தா என்ன மிருக மாதிரி இருப்பேன்னு தெரிஞ்சுக்க. ஓடி போயிரு, ஓடிரு. ஐயா, என்ன ஐயா, தாராய பாட்டோட வீட்டுக்குள்ள வந்துட்டேன். ஐயா, உங்க அப்பா உசுர அழிச்சுதான் ஐயா, இந்த குடும்பத்தை கெடுத்துறாரு ஐயா. இந்த சனியனை கொண்டு போய் தலையை சுத்தி வெளியில அறிஞ்சிட்டு வந்துரு. போய்யா, போய்யா. அப்படின்னா இவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. என்ன ஐயா சொல்ற? தம்பி என்ன ஐயா தப்பு பண்ணுனா? என்னால எதையும் சொல்ல முடியாது. அவனது போய் தானே, அவனை வீட்டு விட்டு போ சொல்லு. என்ன விட்டுட்டு என்ன அவனதான இடுப்புல தூக்கி வச்சு வளர்த்த? அவன் அனது பயனா இருந்தோம், அவன் குடிச்ச எச்சு பாலதான் எனக்கு கொடுத்த. அவனை நீ வெளியே அனுப்ப மாட்டேன், எனக்கு தெரியும். அதனால வீட்டுக்குள்ள எப்படி சாராயம் வந்துச்சு? இந்த வீட்டுக்குள்ள எப்படி சாராயம் வந்துச்சு? எவன்டா சாராயம் குடிச்சது? எவன்டா சாராயம் குடிச்சது? சொல்லுடி, சொல்லுடி, சொல்ல போறியா இல்லையா? ஐயா, சின்ன மருதே,
செய்யறதையும் செஞ்சுட்டு இப்படி பேசாம நிக்கிறீ ஐயா? போன வழியே அப்பா. அப்பா என்ன கூப்பிடாத? ஆயிரம் இருந்தாலும் இந்த வீட்டில் நீ பிறக்காதவன். ஏன் ரத்தத்துக்கு பிறந்திருந்தீன்னு அந்த காரியத்தை செஞ்சிருப்பியா? இதே என் மகன் செஞ்சிருந்தா நேரம் அவனை வெட்டி பழி கொடுத்திருப்பேன். நீ யாரோ பெத்த அநாத பய, அதனாலதான் உன்னை உயிரோட விடுறேன். மரியாதையா வெளியில போய் போடா. அப்பா, என்னால அம்மா விட்டு பிரிஞ்சிருக்க முடியாதுப்பா. என்ன அடிங்க, வெட்டுங்க, கொல்லுங்க, நான் நம்ம வீட்லயே செத்து போறப்பா. போடா. அப்பா, அம்மாவையும் உங்களையும் விட்ட எனக்கு வேற யாரையும் தெரியாதுப்பா. அப்பா, அம்மா விட்டு போக மாட்டப்பா. போயிடு போய் சொல்லு. அப்பா போ சொல்லு. போடா. எப்படி உங்களுக்கு யாரையும் தெரியாத போச்சு கால வந்து கேக்குறவா? போடா. போயிடுதா? எனக்கு யாரும் தெரியாதேவா. அவனை அனுப்பிட்டங்க, அவனை அனுப்பிட்டுங்க, அவன் போயிட்டாங்க. நானும் போறேன். நீ எங்கடி போற? உங்களுக்கு அவர் குடிகார, மாமாவுக்கு அவர் அனாத, எனக்கு அவர் புருஷாத. நான் போறேன். எதுக்காக நாம இப்படி தெருவில் கிடக்கணும்? வாங்க, எங்க அம்மா விட்டு போலாம். இல்லன்னா நான் எங்க அம்மா விட்டு எங்கேயுமே வரமாட்டேன். ஆமா, நீங்க தான் அம்மா அம்மானு பைத்தியக்காரத்தனமா புலம்பிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க அம்மா உங்க மேல பழிய போட்டு வெளியே அனுப்பிட்டாங்க பாத்தீங்களா? ஆயிரம் இருந்தாலும் அவங்க மனசுலயும் பெத்த மகையன் வளர்த்த மகைங்கிற ஓர வஞ்சனை இருக்குங்க. அப்படி சொல்லாதண்ணா. என்னைக்கு ஒரு நடுத்தருவில் அனாத பணமா போயிருக்க வேண்டிய என்ன எடுத்து வளர்த்து ஆளாக்குனது எங்க அம்மா. எனக்கு ஒரு கஷ்டம் வந்தா எங்க அம்மா மனசு தாங்கவே தாங்காது. அப்படிப்பட்ட எங்க அம்மா என் மேல ஒரு படியை சுமத்தி வெளியே அனுப்பிச்சிருக்காங்கன்னா அதுக்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கு. என்ன வெளியே அனுப்பிச்சிட்டு எங்க அம்மா மட்டும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா. அம்மா. உன் மேல ஒரு திரும்ப படாம வளர்த்தன ஐயா. இந்த பாவி வந்து இப்படி எல்லாம் அடிச்சனே. அத்தனை அடி வாங்கியும் ஆத்தா போய் சொல்றான்னு ஒத்த வார்த்தை உன் வாயிலிருந்து வல்லியே என் தங்கம். உங்க அண்ணன் தான் சாராயம் குடிச்சான்னு தெரிஞ்சா உங்க அப்பாவுக்கு நெஞ்சே வெடிச்சிருயா. என் தாலியை காப்பாத்திக்கிறதுக்கு உன்னை பலி கொடுக்கறத தவிர எனக்கு வேற வழியே தெரியல தங்கம். அம்மாவை தப்பா நினைக்காதீங்க. இந்த ஊருக்குள்ளே யார பத்திர அடிக்கிறதுக்கு கைய வாங்கின? பெத்த தாயின் கூட பார்க்காம நெஞ்ச எட்டி உதச்ச அத கூட நான் பொறுத்துக்கிட்டேன்டா. எப்ப இந்த ஊரே கை கட்டி நிக்கிற உங்க அப்பாவை அடிக்கிறதுக்கு கைய வாங்கிட்டியோ இனிமே உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. போற வழியே, போற வழியே போயிடு. போறமா போற. ஆனா நான் போறது மாடி. நான் ஏன் குடிகாரன்னு சொல்லிட்டு போறேன். இவ வயிற்றுல இருக்க குழந்தை தகுப்ப நான் இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருக்கு. வாய் மூடுறா. அந்த பொண்ணு எங்க இருந்தா, என்ன நிலைமையில உன் தம்பி அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்கிற எல்லா விவரத்தையும் அவன் எங்ககிட்ட சொல்லிட்டான். அநியாயமா அந்த பொண்ணு மேலே அவன் மேலே சந்தேகப்படாத. அப்போ நீங்க எல்லாருமே சேர்ந்துதான் குடியா கெடுத்திருக்கீங்க. என் நிம்மதி கெடுத்த
நீங்க அத்தனை பேரும் ஏத்துறீங்க. உங்களோட சும்மா விட மாட்டேன். டேய், பொண்டாட்டிய சந்தேகப்பட்ட எவனுமே நிம்மதியா வாழ்ந்ததில்லடா, போ. டேய், ஒரே ரூபாதான் பாக்கெட்ல இருக்குது, வேற ரூபா இல்ல. ஒரே டீ, ஸ்பெஷல் டீ, நல்ல டீயா கொடு. இருக்கும் போல இருக்க. தெரியலையே. தெரியல. இங்க குடுங்க. என்னடா டீ கீழே முடிங்கி வச்சிட்ட? இத குடிங்க. இத எப்படி குடிக்க முடியும்? குடிக்க முடியாதுல்ல. அதான் கிளாஸ்ல குடுக்குறாங்க. அடேங்க அப்பா. டேய், நீ எல்லாம் பெரிய விஞ்ஞானியா இருக்க வேண்டியவனா? எஸ். உனக்கு எப்படி கடவுள் இவ்வளவு பெரிய அறிவை கொடுத்தான்? தம்பி, கொஞ்சம் சுடுதண்ணி கொடுப்பா. கில்லேடிடா நீ. ஆமா, இந்த சுடுதண்ணி எதுக்குடா பாய்லர்ல வச்சு குடுக்குறாங்க? தெரியலையே. தெரியல. நிஜமா சொல்லு. தெரியல. தெரியலையே. இதனாலதான் பைலர்ல வச்சிருக்காங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் பொண்டாட்டிக்கு புள்ள பிறக்க போகுதான். பிறக்க போற பிள்ளைக்கு தகப்பேன் நீயா உன் தம்பியா? இத நான் கேக்கலப்பா, ஊரே கேக்குது. இல்ல, அவளை பத்தி பேசாத. அந்த குழந்தை ஏன் குழந்தை இல்ல அப்படி சொல்லிட்டா ஊர் ஒத்துக்குமா? இல்ல, பிறக்க போற புள்ளதான் வகுத்துக்குள்ளே தங்கிருமா? இப்படித்தான் ஏன் பொண்டாட்டி எனக்கு துரோகம் செஞ்சா. அவளை நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? கொலை பண்ணிட்டேன். 9 மாச கர்ப்பத்தோட 2 உசுரையும் ஒரே சமயத்துல கொலை பண்ணிட்டேன். அப்போ என் பொண்டாட்டி கொண்டு சொல்றியா? ஐயோ, யாவாயால் நான் அப்படிலாம் சொல்லுவனா? ஏன்னா நான் அப்படியா சொன்னேன்? இல்லையா என்ன மாப்பிள, அந்த புள்ள பிறந்தா ஒன்னே தானே அப்பான்னு கூப்பிடும். அது அப்பான்னு கூப்பிடுறப்பெல்லாம் உனக்கு உன் தம்பினி அவன் தானே வரும். மனுஷனுக்கு மானம் தானே முக்கியம். நான் அதுதானே சொன்னேன். ஏண்ண, உங்களுக்கு தான் எவனுமே பொண்ணு தரலையே, பிறகு எப்படி பொண்டாட்டி புள்ள அப்படின்னு கதை சொல்றீங்க? நான் கதை சொல்லலடா. அவன் பொண்டாட்டிய கொல்ல சொல்லி கதை மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். தங்கப்பாண்டியன் குடும்பத்துக்கு நான் வச்ச வேட்டு இப்ப தாண்டா வெடிக்க போகுது. வேண்டாமா, அவன் கூப்பிட்டான்னு போய் வர. அவன் சுயபுத்தில இல்ல, பேர்கால நேரத்துல அவனால உன்ன கவனிச்சுக்க முடியாது தாயி. அவங்கள ஏடி பாக்குற? நான் பிறக்கிறதுக்கு காரணமா இருந்த எனக்கு அப்பா, அவரு கடனை புரிஞ்சு போச்சு. என்ன பெத்து போட்டது எங்க ஆத்தா, அவங்க கடனை முடிஞ்சு போச்சு. நீ என் பொண்டாட்டி, சாகுற வரைக்கும் உன் கடனை முடியாது. வா போலாம். போராத்தையோ, இப்படி நிறைஞ்ச சமயம் வீட்டை விட்டு போறாளே, நான் என்ன பண்ணுவேன்? என்னங்க, அவன் கூட்டிட்டு போயிட்டாங்க, கூட்டிட்டு போயிட்டாங்க, கூட்டிட்டு போயிட்டான்.
ஒரு புள்ளைய பெத்து போட்டுட்டு அத வளர்க்க கொடுப்பன இல்லாம போய் சேர்ந்துட்டாளே. இனிமே இத நான் எப்படி வளர்த்தாளாக்க போறேன்? என்ன முத்தமாது, அன்னலட்சுமி முழுகாம இருக்காங்க. இந்த வீட்டுக்கு இன்னொரு வாரிசு வரப்போகுது. உள்ளே கற்கல்ல டவுன் கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட காட்டி மாத்திரை மருந்து டானிக்கலாம் வாங்கி கொடு. என்னய்யா ஒத்த மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்க, டானிக்கலாம் எங்க? மாத்திரையிலே சரியாயிடும் டாக்டர் அம்மா சொல்லிட்டாங்க. அப்படியா, சரி வாய தராத்தா. இது எதுக்கு தெரியுமா? நான் ஆசைப்பட்ட மாதிரியே எனக்கு பிள்ளைய கொடுத்தல, அதுக்கு கண்டிப்பா ஆம்பளை பிள்ளைதே பிறக்கும். மாமா மாமா, பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஒண்ணு செய்யலாமா, மாமா பேர் வைக்கலாமா? தங்க பாண்டியன். அட புள்ள கருப்பா இருக்குமே, கருப்பு சாமி வைக்கலாமா? மாமா, பிள்ளைக்கு ஆறு மாசம் ஆன உடனே கருப்பசாமி கோயிலுக்கு போய் கெடா வெட்டி பொங்க வச்சு ஊருக்கெல்லாம் இருந்து கொடுக்கணும். அம்மா, வயிற்று வலிக்குது மாமா, ரொம்ப வலிக்குது மாமா. ஐயா,
சின்ன மருது, அந்த புள்ள அம்பட்டு கதர்னா துடிச்சா நீ பேசாமையே இருந்துட்டிய ஐயா. அப்படி இருக்க மாட்டியே, என்னமோ நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு சொல்லியா? அந்த பிள்ளைக்கு ஏன் அப்படி ஆச்சு சொல்லியா? சொல்லியா? அவ சாப்பிட்டது நல்ல மாத்திரம் இல்லம்மா, கருவை கலக்கின மாத்திரம். என்ன சொன்ன? கருவை கலக்கிற மாத்திரையா? ஏண்டா, நம்ம வீட்டுல வளர்ற வாரிச கலைக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அம்மா, உனக்கு ஒரு புள்ள இருந்தோம், அனாதையா கிடந்த என்ன அண்ணனை விட நல்லபடியா வளர்த்த. எங்க அம்மா மாதிரியே எல்லா பொம்பளும் இருப்பான், என்ன மன்னிச்சியோ? இனிமே அண்ணனோட புள்ளைய யாருமா வளர்ப்பா? நாளைக்கு இவளுக்கு ஒரு புள்ள பிறந்துட்டா, இந்த புள்ள மேல பாசமா இருப்பான்னு எப்படிமா சொல்ல முடியும்? இனிமே அண்ணனோட புள்ளைய வளர்க்கறது தான் எங்க ரெண்டு பேத்துடைய கடமை. நம்பிக்கை வரவே வராதயா. இப்ப சொல்ற கேட்டுக்க, உன் காத்தாலாவது ஒரு பிள்ளைய பெத்துக்கிட்டு உன்னை வளர்த்தா, நான் பிள்ளையே பெத்துக்காம இந்த பிள்ளைய வளர்த்து காட்டுறேன். இனிமே நீயே ஆசைப்பட்டாலும் என் வகத்துல ஈர விழுகாதயா. என்ன ஆத்துக்கு போலையா? போன ஆத்துல யானை படுத்திருக்குதா, நீ என்ன பண்ற? குறி வைக்கிறங்க. யாருக்கு? துணிக்கு. துணிக்கு வை, வேற யாருக்கு வைக்காத, கண்ணு போயிடும். இந்தா இது மீசக்காரன் செவ்வாழன் சட்டை, அவன் அவசரமா ஊருக்கு போகணுமா, அர்ஜென்டா துவைச்சு இஸ்திரி போட்டுக்கொண்டா. ஆத்துக்கு போகாம தெய்வீக கடலை தடுக்கிறானே. ஐயோ, தெரிஞ்ச முதுகத்துல உரிச்சிருவானே, இப்ப என்ன பண்றது? இஸ்திரி போட்டு மடிச்சு வச்சிடலாம். என்ன சொக்கு, சட்டை ரெடியா? என்ன இப்படி கேக்குறீங்க? எத்தனை வருஷம் சர்வீஸ் தொழில் கத்து மாதிரி இருக்குமா? ஏ சக்கர, சட்டை எடுத்து வந்து கூட வாங்கி போட்டுக்கணா. ஐயோ, எங்க என்ன நடந்துச்சு? எங்க காணாமண்ணா? இங்க இருக்கேன். இப்ப எப்படி நடிப்பீங்க? மவன ஆயுஷ் பூரா அங்கேயே உட்காந்துரு, இறங்கி வந்த உன் தோலை இந்த மாதிரி ஆக்கிடுவேன். தலைவர, நீங்க இப்ப தேர்தல் வச்சா கூட மருதக்கோட்டையில ஓட்டு போட ஆள் தயாரா இருக்கு. யாரு? ஏய் மாப்ள, காந்தி வேலை சொல்லித்தான் கட்சி வளர்த்தேன், ஆட்சி புடிச்சேன், சாராயம் காய்ச்சினேன், லஞ்சம் வாங்கினேன், சொத்து சேர்த்தேன்.
வெளிநாட்டு பேங்க்ல போட்டு வச்சேன். அதே காந்தி வேற சொல்லிக்கிட்டு தானே ஒப்பனை அழையிறேன். விளக்குல எழுத்த சாதிச்சுக்கிச்சாங்கிறேன். உனக்காவது நெல்ல ஊத்தி வந்து என்கிட்ட வந்து சேர்ந்திய பாரு, நீ எங்கயோ போற. தலைவர, இவன் ஒருத்தன் ஓட்டு போட்டா அந்த ஊரே ஓட்டு போட்ட மாதிரி. அப்படின்னா நான் இடத்தேர்தலுக்கு ஏற்பாடு பண்ணி போடுறேன். செவ்வாய் தலைவர, அந்த சுயேட்சை எம்எல்ஏ இருக்கான்லோ, ஆமாங்க, அவன் ஒரு விபத்துல செத்து போயிட்டான்னு நாளை காலையில பேப்பர்ல செய்தி போட சொல்லு. உயிரோடு இருக்கும் போதே எப்ப இந்த ஊருக்குள்ள அரசியல் கட்சி நுழைஞ்சிச்சோ, இனிமே நான் தலைவனா இருக்க லாய்க்கில்ல. ஏ ரத்தத்துக்கு பிறந்த மொழி இன்னையோட செத்து போயிட்டான். அதனால இனிமே இந்த ஊருக்கு இவன் தான் தலைவன். அப்பா வேணாம்ப்பா, உங்களுக்கு அப்புறம் அண்ணந்தாப்பா தலைவரா இருக்கணும். சாகர வரைக்கும் உங்களுக்கு அம்மாவுக்கு வேலைக்காரனாவே இருந்துட்டு போறப்பா, எனக்கு அது போதும்ப்பா. பெத்த மகன் செத்து போயிட்டான், வளர்த்த மகன் பேடி ஆயிட்டான். எனக்கு அப்புறம் இந்த ஊரை காப்பாத்துறதுக்கு என் வீட்டுல நாடி இல்லாம போயிடுச்சு. இனிமே இந்த அருவாளை என் வீட்டுல வச்சுக்கிறதுக்கு எனக்கு அருகதை இல்ல. இந்த ஊரு கௌரவத்தை காப்பாத்துற துணிச்சல் எவனுக்கு இருக்கோ அவன் தான் இந்த அருவாளை எடுக்கணும். அவன் எவனா இருந்தாலும் சரி, அவன் தான் இந்த ஊருக்கு தான். வாங்க வாங்க. அந்தி குறுக்கு நிக்குது. என்ன வால் இல்லாத பண்ணி மாதிரி ஒண்ணு போகுது? அண்ணன் இருக்காரு. அண்ணனா? அந்த அளவுக்கு எஸ்திரி பெட்டி தர ஒண்ணுமே தெரியாது. பண்ணியே தான். இப்ப நீங்க எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வருவாங்க? அதுக்குதான். இத பத்தியா என்னது? அல்வா அல்வா கொடுங்க. இத கொடுக்கணும்னா நீ ஒரு உமா கொடுக்கணும். அப்படி உதட்டோட உதட்டு. எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்க கண்ணு முடிக்குங்க. கண்ணு எதுக்கு மூடணும்? மூடிக்குங்கண்ணா. சரி, அப்ப நீ மூடிக்க. மூடிக்கிட்டியா? கிஸ்ஸாடி, இனிமே இந்த வாயை வச்சுட்டு நீ யாரையுமே கிஸ் பண்ண முடியாது. என்ன வாங்க கேக்குற? அவரும் நானும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டோம். பண்ணுங்க. இப்ப சொல்லுங்க, இப்ப நான் இருக்கா போகணுமா? இப்பதான் நான் ஏன் வெளியே போகணும்? உங்க தங்கச்சியோட வாழ்க்கை என்ன ஆயிருது? ஐயோ, இவர் 10 மில்லுக்கு ஓனர். இவருக்கு என் தங்கச்சியை கட்டி வச்சுட்டா ஓஹோன்னு வாழ்ந்துருவா. இங்கேயும் பழைய துணிதான் புளியா, அங்க மட்டும் புது துணியா? குழந்தைக்கு அப்பா யார் கேட்டு யார் சொல்லுவீங்க? அழுதேன்னு சொல்லுவேன். என்னங்க? என்ன போனா போது கட்டி கொடுத்துருங்க. அது இந்த ஜென்மத்திலையும் நடக்காது. இவ 10 குட்டி போட்டாலும் சரி, பாரில் தாப்பு வச்சிருக்கவங்க தான் இவ்வளவு கட்டி கொடுப்பேன். போன கிடையாது. போ. என்ன நீ மறந்துருவியா? பாத்தியா, இனி மூக்குதான் எடுத்து போயிடும். நீ ஓட்டிட்டு போறேன்.
மாப்பிள்ள, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உப்ப சொத்தை எல்லாம் அந்த குழந்தை பேருக்கு எழுதிச்சுட்டு உன் தம்பிய காட்டின பட்டான்டா. நீ உசுரோட இருக்கப்பவே செத்து போயிட்டேன்னு சொன்னவன் இப்ப கருமாதியே செஞ்சிட்டா. பதிலுக்கு நீ என்ன செய்ய போற? எப்ப நான் உயிரோட இருக்கும் போது என் மகன் செத்து போயிட்டா நீ சொன்னியா? இப்ப நான் சொல்றேயா, எங்க அப்பா செத்து போயிட்டான். நீ செத்ததுக்கு அப்புறம் எடுக்க வேண்டிய கொல்லி சட்டி நான் இப்ப எடுக்க போறேன். போ வீட்டு வாசல்ல தலை சரிக்க போற. விதையும் நல்ல வித, முளைச்ச நிலமும் நல்ல நிலம். முள்ளு செடி எப்படிமா முளைச்சிச்சு? என் உடம்புல பலம் இருந்த வரைக்கும் இந்த மண்ணையே நினைச்ச, இந்த மண்ணுக்காகவே உழைச்ச. உன்னை பத்தி நினைக்கவே இல்லையம்மா. இந்த ஊரே சொந்த பந்தமா இருந்தும் அனாதையா விட்டுட்டு போறேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. இல்லம்மா, இனிமே இந்த ஊருக்குள்ள என்னால நடமாட முடியாது. உண்மையிலேயே நான் மானமுள்ள தகப்பனா இருந்தா பொழுது விடுகிறதுக்குள்ள சிறு இந்த உடம்ப விட்டு போயிடு. இல்ல இல்ல, நான் உங்களை சாக விட மாட்டேன். என் நெத்தியில இருக்கிற குங்குமம் உங்களை காப்பாற்றும், நான் இருந்த விரதம் உங்களை காப்பாற்றும், கும்பிட்ட சாமி எல்லாம் உங்களை காப்பாற்றும், நீங்க செஞ்ச தர்மம் உங்களை காப்பாற்றும். எங்க அப்பா செத்து போயிட்டான், தவசம் பண்ணு. வேண்டாம்,
இங்கிட்டு பரிசு வச்சா 100 வருஷத்துக்கு இருப்பாங்களா? இம்பிட்டு பெரிய பொட்டு வச்சாத்தா 200 வருஷத்துக்கு இருப்பாங்களா? பெத்த பிள்ளையா இருந்தா அவனால இந்த நாட்டுக்கு பெருமை இருக்கணும், பிறந்த ஊருக்கு பெருமை இருக்கணும், இல்ல பெத்தவங்களுக்கு அது பெருமை இருக்கணும். ஒன்னால நாட்டுக்கு பெருமை இல்ல, ஊருக்கு பெருமை இல்ல, பெத்தவங்களுக்கு பெருமை இல்ல. உன்ன மாதிரி ஒரு அயோக்கியன் பெத்த நான் ஒரு நல்ல தாயா இருக்க முடியாது. உன்னை சுமந்த இந்த வயிறு நல்ல வயிறா இருக்க முடியாது. அம்மா காங்கையா, என் நெத்தியில் இருக்கிறது வெறும் குங்குமம் நினைச்சியாடா? 25 வருஷமா நான் விரத இருந்து வளர்த்து வச்சிருக்கிற அக்கினிடா, அந்த அக்கினி உன சுட்டரிக்காம விடாது. என் புருஷன் கட்டி காப்பாத்தின அதே மண்ணுல உன் தலை உருளணும். நீ கால் வச்சு கரப்பட்டு போன காந்தி மண்ணுல என்னென்ன சிரிக்கிறீங்க? அந்த ஊர் மரத்தை வெட்டுறதுக்கு அந்த ஊர் கோடாலியே தயார் பண்ணி வச்சிருக்கேன்டா. ஏய் மாப்பிள்ளைகளா, மாப்பிள்ளைகளா, நீங்க இவ்வளவு நாளா என்கிட்ட வாங்கின பணத்துக்கு, சின்ன சோத்துக்கு, குடிச்ச சாராயத்துக்கு, நான் உங்களுக்கு எழுதி வச்ச நிலத்துக்கு இப்ப நீங்க விசுவாசம் காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஏ கொண்டாங்கடா என் திட்டப்படி அப்பன் செத்துட்டான், அடுத்தது மகன் எடுத்துக்கங்க. அம்மாவுக்கும் இந்த ஊருக்கும் நான் நிறைய துரோகம் பண்ணிட்டேன். எங்க அம்மா என்ன மன்னிக்கவே மன்னிக்காது. நீங்க என் கூட போறது அந்த மாதிரி நீங்க தான் எப்படியாவது சொல்லி எங்க அம்மா கிட்ட என்ன சேர்த்து வைக்கணும். கவலைப்படாத, உன்னை நல்லபடியா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்க பொறுப்பு. வா. புருஷனால பொட்டு வைக்க முடியும், பிள்ளையால கொல்லி வைக்கத்தான் முடியும்,
அவன்தான் ஏற்கனவே இந்த குடும்பத்துக்கு கொல்லி வச்சுட்டானே. தகப்பன் சொல் கேட்காத புள்ள தரிகட்டு போகும், தாய் சொல்ல கேட்காத புள்ள அடிபட்டுத்தான் சாகுங்கிறதுக்கு அவன் ஒரு உதாரணம். அவனை நான் பார்க்க மாட்டேன், அவனை நான் பார்க்க மாட்டேன். கடவுளை மதிக்காதவனு கூட மன்னிப்பு உண்டு, ஆனா தாய மதிக்காதவனுக்கு மன்னிப்பே கிடையாதுங்கிறத நான் உணர்ந்துட்டேம்மா. அம்மா அம்மா, உன் வயல மகனேன்னு என்ன ஒரே ஒரு தடவை கூப்பிடுமா? அம்மா கூப்பிடுமா? இல்ல கூப்பிட மாட்டேன். எப்ப என் கழுத்து சொந்தத்தை அறுத்தியோ அப்பவே என் வயிற்று சொந்தமும் அறுந்து போச்சுடா. போ, சொர்க்கத்தில் இருக்கிற என் புருஷன்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. அவர் உன்னை ஏத்துக்கிட்டார்னா அங்க வந்து நானும் உன்னை ஏத்துக்கிறேன். அம்மா, அண்ணன் செத்து போச்சுமா? ஐயா 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 ஐயா, என்னை விட்டுட்டு போயிட்டு ஐயா, இந்த மாதிரி எல்லாம் நாசமா போறதுக்காகத்தான் எங்களை விட்டுட்டு போனியா? இனி தங்கப்பாண்டியன் பரம்பரையில மிச்சம் இருக்கிறது அந்த பச்சை புள்ள ஒண்ணுதான், அதுவும் சாகணும். சாராயமே நுழையாத அந்த ஊருக்குள்ள சாராயம் நுழையணும். கட்சி கொடிகள் பறக்கணும். உயிர்கள் சாகணும். ஓர் அழியணும். அரசியலே தேவையில்லைன்னு சொல்றவங்களுக்கு இது ஒரு பாடமா அமையணும். அரசியலே நுழையக்கூடாதுன்னு சொன்னவன் தங்கப்பாண்டியன், அவன் வீட்டு வாசல்லேயே கொடி ஏத்தியாச்சு. வாங்கடா. இந்த மண்ணு நம்ம பரம்பரையே ரத்தத்தை செஞ்சு உருவாக்குன மண்ணு. உங்க அப்பா உயிரை கொடுத்து காப்பாத்தின மண்ணு. இந்த மண்ணுக்குள்ள சாராயம் இருக்கக்கூடாது, சாதி பிரிவினை இருக்கக்கூடாது, கட்சிக்காரங்கிற பேர்ல களவாணி பயக நுழையக்கூடாது. உயிர் பலி கொடுத்தாலும் பரவாயில்ல, ஊரு நல்லா இருக்கணும். ரத்தத்தால கழுவினாலும் பரவாயில்ல, ஊரு சுத்தமாகணும். இந்த அருவாலை வச்சுதான் 10 வெள்ளக்காரனை வெட்டிட்டு இந்த ஊரை காப்பாத்தினார் உங்க அப்பா. இதே அருவாலை வச்சு இந்த ஊருக்கு இன்னொரு சுதந்திரத்தை நீ வாங்கி கொடுக்கணும். உங்க அப்பா இந்த ஊரை எப்படி வச்சிருந்தாரோ அதே மாதிரி காந்தி பூமியா நீ மாத்தினதுக்கு அப்புறம்தான் நான் இந்த பட்டை அழிப்பேன்.